நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, குருமலையில் உள்ள தவசி தம்பிரான் சித்தர் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு போகிறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி போகலாம் அப்படின்னா, கோயில்பட்டியாவில் இருந்து வர்றவங்க காமநாயக்கம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் இருந்து குருமலைக்கு ஒரு தனியாக ஒரு பாதை பிரிஞ்சு போகும். நீங்கள் இந்த பார்க்குற பெரிய ஆலமரம் இதெல்லாம் வந்து மதிகட்டான் சோலைன்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். ஏன்னா அதனுடைய விஷயம் வந்து உங்கள் மனதை மாற்றக்கூடிய இடம், அது வந்து ஒரு நல் மனதை உங்களுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம். காமநாயக்கம்பட்டில் அங்கே வழிபடுறதுக்கு, அதாவது நம்ம குருமலையில் உள்ள தவசி சித்தரை வழிபடுறதுக்கு வேண்டிய பொருட்களை வந்து காமநாயக்கம்பட்டிலே நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஏன்னா அதுக்கப்புறம் போகும்போது எல்லாம் இதை விட ரொம்ப இன்டீரியரான கிராமங்கள் இருக்கிறதுனால நம்ம அந்த ஆன்மீக சம்பந்தமான பொருட்கள் வாங்குவதற்கு சரியான இடம் இருக்குமானு எங்களுக்கு சரியாக தெரில. அதனால் வர்றவங்க காமநாயக்கம்பட்டியில் வாங்கிக்க. தவசி சித்தரை பார்க்க போகிறவங்க, அவருடைய அருளை பெறணும்னு நினைக்கிறவங்க, அவருக்கு வேண்டிய பசும்பால், வாழைப்பழம், விபூதி, விருப்பங்கள் என்ன இருக்கும் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வந்துட்டு இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சியை வந்து பார்க்கலாம்.
நீங்கள் அடிவாரத்துலேருந்து அப்படியே நீங்கள் மேலே போகக்கூடிய பாதைகளை நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோவில் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். வந்துட்டு அதில் வந்து தாமரை குளஞ்சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து தவசி சித்தர் வந்து காட்சி கொடுத்ததாக சில வரலாறுகள் சொல்லுது. அப்புறம் நீங்கள் அப்படி கோயிலுக்கு மேலே நடந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30 நிமிடம் ஆகும். நம்ம நிதானமாக நம்ம நடந்து போகிறதாக இருந்தால் ஒரு 30 நிமிடம் ஆகும். இதனுடைய பகுதி வந்து எல்லாமே வந்து சீனிக்கல் பாறைஞ்சிருவாங்கள்ல, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீனிக்கல் பாறை. அதனால் இங்கேருந்து போகிறவங்க யாருமே எந்த இடத்துலையும் ஓய்வெடுக்கிறது உட்கார முடியாது, ஓய்வெடுக்க முடியாது. அப்போ ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது உட்காரக்கு தகுந்த மாதிரி சனல் சாக்கு அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போகிற வழியில் உங்களுடைய சௌரியத்துக்கு சில இடங்களில் அமர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி போகிறவங்க கண்டிப்பாக தண்ணி கேன் வச்சுக்கோங்க. கீழேயே ஒரு சுனை இருக்குது, அந்த சுனையில் இருந்து நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் அந்த சுனையில் உள்ள தண்ணியை நீங்கள் எடுத்து சுவைத்தாலே அதனுடைய சுவையே அருமை. உங்களுக்கு இதனுடைய போகக்கூடிய பாதைகளை ஃபுல்லாகவே நாங்கள் காமிக்கிறோம். வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு ஒயிட் கலர் மார்க்கர் மாதிரி ஒரு இடமும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க, ஏன்னா அதுதான் நம்ம மேலே ஏறி போகக்கூடிய குண்டான பாதை. நம்ம அதை சரியாக கவனிக்காமல் இன்னொரு பாதை வழியாக போனால் நம்ம போகக்கூடிய பாதையை வந்து கொஞ்சம் கடினமாக சுற்றி போகிற மாதிரி ஆயிரும். அதனால் சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் போகும்போது தனியாக யாரும் போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது வந்து ஒரு ஆட்கள் அதிக நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி மாதிரி இருக்கும். வந்துட்டு பௌர்ணமி அமாவாசை நாட்களில் மட்டும் அதனால் கண்டிப்பாக நீ யாரோ நீங்கள் பயணம் பண்ணணும்னு நினைத்தீங்க என்றால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். மேலே போன உடனே சுயம்புவாகவே சிவலிங்கம் நமக்கு காட்சி கொடுக்காரு, சிவபெருமான் காட்சி கொடுக்காரு. அந்த இடத்துல வந்து தவசி சித்தர் வந்து கீரிப்பிள்ளையாக காட்சி கொடுத்தார். உங்கள்கிட்ட முதல்ல பதிவில் நம்ம சொல்லியிருப்போம், பால் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போயிருங்கன்னு. ஒரு சின்ன சட்டியில் அந்த பாலையும் பழையும் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவர் வந்து அதை சாப்பிட்டுட்டு போவார், கீரிப்பிள்ளை வடிவிலேருந்து சாப்பிட்டுட்டு போவார். வந்துட்டு இதான் அங்கே உள்ள இது. நாங்கள் போகும்போது வந்து பௌர்ணமி பூஜைங்கிறதுனால அப்போ மேலே யாகசாலை நடத்திட்டு இருந்தாங்க. வந்துட்டு ஒரு 4-5 பேர் யாரும் சரியாக தெரியல எங்களுக்கு, ஆன்மீக அன்பர்கள் மேலே யாகசாலை நடத்தி. வாங்க மேலே ஆள் இருக்காங்க, நாங்களும் யாகசாலையில் பங்கு பெற்றோம். அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு சென்ற பால் இதெல்லாமே வந்து ஒரு சிவலிங்க வடிவமாகவோ அல்லது
கீரிப்பிள்ளைக்கு அதாவது தவசி சித்தருக்கு படைத்தோம். நாங்கள் படைச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய அருளாசி கிடச்சிருக்கும் நினைக்கிறோம். வந்த உடனே காட்சி கொடுத்தார் வந்துட்டு அந்த வீடியோவும். அவர் தவசி சித்தர் அவர் கீரிப்பிள்ளையாக காட்சி கொடுப்பாருன்னு சொன்னதுனால அதனுடைய இதை வந்து நாங்கள் அதில் காமிச்சிருக்கோம். தவசி சித்தருடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா எட்டயாபுரம் ஜமீன் அவங்களுடைய இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. குருமலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கூகுளுடைய லொக்கேஷன் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம்.
ஸ்வாஹ ஸ்வாஹம் ஓம் குருநதியே ஸ்வாஹ ஸ்வாஹம் ஓம் துர்வாசமயத்தியே ஸ்வாஹம் ஓம் வியாசமயத்தியே ஸ்வாஹம் ஓம் அரிசிமயசே ஸ்வாஹம் ஓம் அச்சமுனியே ஸ்வாஹம் ஓம் மார்க்கண்டமயசே ஸ்வாஹம் ஓம் அல்லாம பிரபே ஸ்வாஹம் ஓம் அனுமந்தரே ஸ்வாஹம் ஓம் அம்பியானந்தரே ஸ்வாஹம் ஓம் செவ்வாக்கியரே ஸ்வாஹம் ஓம் பட்டினத்தாரே ஸ்வாஹம் ஓம் பத்திரகிரியரே ஸ்வாஹம் ஓம் பஞ்சலையாரே ஸ்வாஹம் ஓம் வியாக்கிரபதரே ஸ்வாஹம் ஓம் பாபாடிஸ்தரே ஸ்வாஹம் பாமன் சுவாமியிலே ஸ்வாஹம் ஓம் எல்லா சித்தரும் ஸ்வாஹம் எல்லா முனியர்களும் ஸ்வாஹம் எல்லா அரிசிகளும் ஸ்வாஹம் எல்லா ஆழ்வாரும் ஸ்வாஹம் எல்லா நாயன்மாரும் ஸ்வாஹம் இறையிலோ பயனாளோ ஜீவராசிகளும் ஸ்வாஹம் எல்லா குலதெய்வங்களும் ஸ்வாஹம் ஏன் விட்டு போய் எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவாகம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி.